அதிகமா ஒரு ஆட்டம் போட்ட ஒரு அமைச்சராக இருந்தார். அதுதான் உண்மை. ஒரு பெரிய ரவுடி கும்பல் மாதிரி, தாதா மாதிரி அவருடைய ஆட்கள் எல்லாம் அந்த ரெய்டுக்கு போன அதிகாரிகள் எல்லாம் பாக்கணும். நடந்ததா இல்லையா நம்ம தான் பார்த்தோமே. அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்மேல் குற்றம் சாட்டப்படுகிற பொழுது நான் குற்றவாளி அல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கு. நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரையில் நான் இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சராக தொடரமாட்டேன் அப்படின்னு உடனே அவர் ராஜினாமா. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி என்பதை இந்த செந்தில் பாலாஜி அவருக்கு இப்ப வேற வழியே இல்லை என்று அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கு. ஒரு ட்வீட், அண்ணாமலைஜி அவருடைய ட்வீட் பார்த்த உடனே மொத்த திமுகவினுடைய அமைச்சர்களும் அரசாங்கமும் நடுநடுங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து திமுக பயந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த பயத்திற்கு காரணம் தங்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய, தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். கண்டக்டர், டிரைவர், இந்த வேலைகள் எல்லாம் வாங்குவதற்காக லஞ்சம் பெற்றார் அப்படின்றது முக்கியமான குற்றச்சாட்டு. இது வந்து ஊழல் வந்து எல்லா அமைச்சரும் தான் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆட்டம் போட்ட ஒரு அமைச்சராக இருந்தார். அதுதான் உண்மை. தேர்தலில் வந்து கோவையில் வந்து பணம் வந்து மழை மாதிரி பொடிகிறதுக்கு செந்தில் பாலாஜி காரணம். இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்தது? முறையற்ற வகையில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தேர்தலையும் சரி, ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதரவாகவும் சரி, அவர் வந்து துஷ்பிரயோகம் செய்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஆட்சி, மத்தியில் ஒரு ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி வந்து ஒருத்தர் வந்து ஒரு அரசாங்கம் ஊழல் செய்கிறது, ஒரு மந்திரி ஊழல் செய்கிறார் அல்லது ஒரு அதிகாரி ஊழல் செய்கிறார், அதை பற்றிய தகவல்கள் அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது. உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட விசாரிக்கிறாங்க, சோதனை போடுறாங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த தகவல்கள் கிடைக்கும்போது இன்கம் டேக்ஸ் வருது. இவர்களெல்லாம் வருகிற பொழுது ஒத்துழைப்பு கொடுப்பது யாராக இருந்தாலும் அவர்களுடைய கடமை. அது எந்த கட்சியாக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், அமைச்சராக இல்லாமல் இருந்தாலும், தொழிலதிபராக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு சிஸ்டம் அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழலை ஒருத்தர் ஊழல் செய்தார்னா அந்த ஊழலை கண்டுபிடித்து அவருக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய பொறுப்பு இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இருக்குது. இப்போ ஐடினா அவங்களுக்கு என்ன வேலை? சும்மா இருக்கிறதா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படி அவங்க ரெய்டு பண்ணுவாங்க, ஆவணங்களை எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன சொத்துக்கள் வச்சுருக்கிறாங்க, ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்ககிட்ட என்ன பணம் இருந்து, அவர்கள் என்ன தொழில் செய்கிறாங்க, அவர்களுக்கு என்ன வருமானம், அவர்கள் இந்த பணத்தை எங்கெல்லாம் பதுக்கி வச்சுருக்கிறாங்க, இதையெல்லாம் ஆராய்ந்து கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி தரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் சுயமாக செயல்படக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்புகள் சோதனைக்கு போகும் பொழுது ஒரு என்ன பண்ணார் அவர்? ஒரு பெரிய ரவுடி கும்பல் மாதிரி, தாதா மாதிரி அவருடைய ஆட்கள்லாம் அந்த ரெய்டுக்கு போன அதிகாரிகளை எல்லாம் தாக்கினாங்க. இது நடந்ததா இல்லையா நம்ம தான் பார்த்தோமே. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்மேல் குற்றம் சாட்டப்படுகிற பொழுது நான் குற்றவாளி அல்ல அப்படின்னா நிரூபிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கு. அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதையெல்லாம் அவர் வந்து காற்றில் பறக்க விட்டார். அவர் அதை வந்து ஏன்னு சொன்னால், இவ்வளவு ஊழல் அவர் மட்டும் ஒரு தனி மனிதனாக செய்தது அல்ல, இது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய ஊழல். இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி, அவரோடு அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவரும் சரி, எல்லோருக்கும் இதில் வந்து பங்கு இருக்கு. அவர்களுடைய ஆசி இல்லாமல், அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் எப்படி பண்ணியிருக்க முடியும்? அதிமுக அமைச்சராக இருந்தவர் திமுகவில் வந்து இணைந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஊழல்களை எல்லாம் செய்த அந்த காரணத்தினால அவர் வந்து கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். இப்போ சிறையிலேயும் வந்து ஒரு மனிதர் வந்து சிறையில் அடைக்கப்படும் பொழுது சிறை விதிகளின்படி சிறை கைதிகளுக்கு கூட சில உரிமைகள் உண்டு. அப்படி அவருக்கு சாதாரண உரிமைகள் இல்லை,
இவருக்கு ஒரு அரசாங்கம் எல்லா பாதுகாப்புகளை, ஒரு பெரிய கெஸ்ட் மாதிரி இவரை வந்து சிறைக்குள் வைத்திருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியே பேசப்படுகிறது. அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உடல்நிலையை வந்து அவர் பரிசோதிப்பதற்கும் மருத்துவ உதவிகள் கொடுப்பதற்கும் அங்கேயே கூட மருத்துவமனை இருக்குது, சிறையில் மருத்துவமனை இருக்குது. அங்கே முடியாதுன்னு சொன்னால் அரசாங்க மருத்துவமனைகளில் அது அனுமதிப்பாங்க. தனிப்பட்ட இதில் ட்ரீட்மெண்ட்னா அதுக்கு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் வந்து ஒரு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்கின்ற நிலைமை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரையில் நான் இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சராக தொடரமாட்டேன் அப்படின்னு உடனே அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும், உடனே பண்ணியிருக்கணும். இல்லை நான் முதலமைச்சர், இலாக்கா இல்லாத மந்திரி அப்படின்னு வைக்கணுமா? அவர் வந்து அமைச்சர் இல்லைன்னு உடனே அவரை விடுவிச்சிருக்கணும், அவரை வந்து ரிலீவ் பண்ணியிருக்கணும். இதுதான் ஒரு ஆட்சி ஓரளவு, ஒரு 100% இல்லைனா கூட ஒரு 50% ஆகும் இந்த ஆட்சியில் கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இது மிகப்பெரிய ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஆட்சி, திமுக ஆட்சி என்பதை இந்த செந்தில் பாலாஜி அவர்கள், அவருக்கு இப்போ வேறு வழியே இல்லைன்றது அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். அவருக்கு வேறு என்ன, கவர்னர் சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லியாச்சு, நாட்டு மக்கள் பேசுகிறார்கள், நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இவர் இன்னும் அமைச்சராக இருக்கணுமா, கொள்ளையடித்தது போதாதா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கல்ல. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர்கள் அவரை பார்த்து நடு நடுக்கிறாங்க. ஒரு ட்வீட் போட்டானாலே எங்களுடைய தலைவர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு ட்வீட் அண்ணாமலைஜி அவருடைய ட்வீட்டு பார்த்த உடனேயே மொத்த திமுகவினுடைய அமைச்சர்களும் அரசாங்கமும் நடுநடுங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து திமுக பயந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த பயத்திற்கு காரணம் தங்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தாங்கள் செய்த ஊழல்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அதிகமாக ஒரு ஆட்டம் போட்ட ஒரு அமைச்சராக இருந்தார், அதுதான் உண்மை. ஒரு பெரிய ரவுடி கும்பல் மாதிரி, தாதா மாதிரி அவருடைய ஆட்கள் எல்லாம் அந்த ரெய்டுக்கு போன அதிகாரிகள் எல்லாம் பார்க்கணும், நடந்ததா இல்லையா நம்ம தான் பார்த்தோமே. அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்மேல் குற்றம் சாட்டப்படுகிற பொழுது நான் குற்றவாளி அல்ல அப்படின்னா நிரூபிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கு. நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரையில் நான் இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சராக தொடரமாட்டேன் அப்படின்னு உடனே அவர் ராஜினாமா. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஆட்சி, திமுக ஆட்சி என்பதை இந்த செந்தில் பாலாஜி அவருக்கு இப்ப வேற வழியே இல்லைன்றது அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். ஒரு ட்வீட் அண்ணாமலைஜி அவருடைய ட்வீட் பார்த்த உடனேயே மொத்த திமுகவினுடைய அமைச்சர்களும் அரசாங்கமும் நடுநடுங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து திமுக பயந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த பயத்திற்கு காரணம் தங்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்,